ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு நம்ம சட்னி தான் பார்க்க போகிறோம். அது மல்லாட்ட சட்னி. ரொம்ப சிம்பிளுங்க. அது நான் ஒரு கப்பு வந்து உடைச்ச, அதாவது உரிச்ச மல்லாட்ட பருப்பு எடுத்துக்கிட்டேன். 6 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, புளி, அவ்வளோதான் அதுக்கு தேவை. தாளிக்கிறதுக்கு வடகமும் எண்ணெயும் தேவைப்படும். மல்லாட்டையை நீங்கள் தோலர இருந்துச்சுன்னா வறுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆறுனா பிறகு உரிச்சிங்கன்னா அதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிடலாம். நீங்கள் தோலோடு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பருப்பு, அது ஜஸ்ட் நீங்கள் வானலில், வெறும் வானலில் போட்டு கொஞ்சம் வாட்டுங்க. மல்லாட்டை வறுப்பட்ட உடனே ஆற வச்சிங்கன்னா தோல்லாம் போயிடும். இது தோல் நீக்கப்பட்ட ஒரு பருப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் லைட்டாக வந்து வதக்கிக்கிறேன். நீங்கள் வறுத்த மல்லாட்டை பருப்பும் இருக்குது, அதுவும் வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சாலும் ஈஸியாக, ஒன்றும் சுலபமாக 2 நிமிஷத்தில் கூட சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலுமே போதும். ரொம்ப தீச்சிடாதீங்க, தீச்சிங்கன்னா கசப்பு வரும். இப்போ நம்ம அரைச்செடுக்கிறதுக்கு முன்னாடி வானல் சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதே வானல்ல ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வடகத்தை தாளித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா சட்னி அரைச்சி தாளிப்பு கொட்டுறதுக்காக அந்த சூடான வானல்லையே தாளிப்பு பண்ணிடுறோம். ஏன் நான் மல்லாட்டை பருப்பு வறுத்தேன்னா, அப்படியே அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிசுப்பு பிசுப்பு தன்மையாக சட்னி வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் மல்லாட்டையே நம்ம வறுத்து அரைச்சோம். இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நான் வடகம் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வடகம் போட்டுக்கோங்க. ரொம்ப தீச்சிடாதீங்க, தாளிப்பு ரெடி. சில மல்லாட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தித்திப்பே இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பிஞ்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புளியை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா அரைப்படும். அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம வறுத்த பருப்பை போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் நான் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து ரொம்ப மழமழன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ரொம்ப மழமழன்னு அடித்தா மல்லாட்டை சட்னிக்கு நல்லா இருக்காது. கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளித்த வடகத்தை நீங்கள் எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஈஸியான இப்போ ஒரு மல்லாட்டை சட்னி அரைச்சாச்சு. இது இட்லி தோசை, முடக்கத்தங்கீரை தோசை, இதுக்கெல்லாம் செம காம்பினேஷனுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.